வணக்கம். செல்லகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2023 மார்ச் 4 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை ஒட்டி வர இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் லேசான மழைப்பொழிவு 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அவ்வப்பொழுது ஒரு சில நாட்கள் தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு மற்றும் தெற்கு ஓரத்திலும் அதாவது தென்காசி மாவட்டத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டிய விருதுநகர் மாவட்ட பகுதிக்கும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கும் வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில நாள் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 5லிருந்து 15 வரைக்கும் கூடிய அந்த 10 நாளில் ஏதேனும் 2 நாள் அது வந்து 5ஆம் தேதியும் 8ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி தெரிகிறது. 5ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி மேலும் 11ஆம் தேதியும் தெரிகிறது. ஆகவே இந்த நாட்களில் அதாவது இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்றின் பின் ஒன்றாக நிலநடுக்கோட்டில் மேற்கு நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும். சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட பகுதிக்கு வருவது, சிங்கப்பூர் வழியாக இந்தோனேஷியா வருவது, சுமத்ரா தீவு வந்து பிறகு அப்படியே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி பயணித்து தென்மேற்கு நோக்கி சென்று அது நிலநடுக்கோட்டை பகுதியில் செயலெடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வு இந்த 15ஆம் தேதி வரைக்கும் இந்த குழப்பமான வானிலை தான் கொடுக்கும். பெரிய அளவிலே மழை பெய்துவிடாது. ஏதோ தூத்துக்குடி சொல்கிற திருநெல்வேலி சொல்கிறேன்னா கொட்டி தீர்க்கும் மழை அல்ல. வரக்கூடிய 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேலும் 7, 8ஆம் தேதி மேலும் 11ஆம் தேதி இந்த நாட்களிலே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும், கொஞ்ச நேரம் மட்டுமே. அதே போல் ராமநாதபுரம் கடலோர பகுதிகளையும் நனைக்கு மழை லேசான மழை வரக்கூடிய 5 மற்றும் 7, 8, 11ஆம் தேதிகளில் இருக்கலாம். மேலும் பாக்யல சிந்தியை ஒட்டிய டெல்டா மாவட்டங்களின் தெற்கு ஓரத்தில் தூரலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அதுவும் 5 இல்லைன்னா 7, 5 வாய்ப்பு இல்லை. 5 வாய்ப்பு ரொம்ப குறைவான வாய்ப்பு. 7, 8 தேதிகளில் இருக்கலாம். 7, 8 மார்ச் 7, 8 தேதிகளில் ஏதேனும் சில நிமிடங்கள் மட்டுமே வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக மழைக்கு வாய்ப்பு 15ஆம் தேதிக்குள்ளே பெருசாக இல்லை. ஆனால் எந்த மாவட்டத்துக்கு, 2 மாவட்டத்துக்கு மட்டும் இருக்குன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், கேரள எல்லையோர திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதிக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இதுவும் பெரிய அளவில் மழை இல்லை, லேசான மிதமான மழை 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த தேதிகளில் இருக்கும். அதுவும் 5 நிமிடம், 10 நிமிடம், அரை மணி நேரம் அதிகபட்சம், அவ்வளவுதான். இந்த மழை தான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள மழை வாய்ப்பு இடம். இவ்வளவு தான். டெல்டா மாவட்டத்திலையும் தெற்கு ஓரத்திலையும் கடற்பகுதியில் மட்டுமே, அலையாத்தி காட்டு பகுதியில் மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழையும். டெல்டாவுக்குள்ளே வந்து மேகம் சூழ்ந்து காணப்படும். வரக்கூடிய 7, 8 தேதிகளில் மேகம் கூடுதலாக இருக்கும், தூறல் துளிகள் விடலாம், அவ்வளவுதான், தூறல் துளிகள் விடலாம். ஆக மழை வந்து 15ஆம் தேதி வரைக்கும் எந்த 2 மாவட்டத்துக்கு மட்டும், தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கடலோரம் பாக்கி எல்லாமே பாக்தல சிந்து மன்னார் வளைகுடாவிலையும் இலங்கையிலையும் மழை அமையும். ஓகே, இலங்கையிலையும் தென் இலங்கை தென்கிழக்கு இலங்கையில் நல்ல மழை காத்திருக்குது, வடக்கு இலங்கையில் நனைக்கு மழை இப்படி தான் இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இருக்கவே வட இலங்கையில் இருக்கும், தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு தான் வெயில் அதிகரிக்கும். இப்போவே வெயில் அதிகமாக தானே சார் இருக்குது அப்படிங்களா? இப்போ இருக்கிற வெயிலை விட 15ஆம் தேதி, அதாவது இன்னும் கொஞ்சம் வெயில் குறையும். இந்த 7ஆம் தேதியெல்லாம் மேகம் சூடும் பொழுது கொஞ்சம் வெயில் குறையும். குறைஞ்சாலும் சில இடங்களில் தான் குறையும், சில இடங்களில் அப்படியே டைவெர்ட் ஆகும் அப்படியே அந்த கதிர், அப்போ வெயில் அதிகமாக இருக்கும். அதுக்கு படிப்படியாக வெயில் அதிகரித்து 15ஆம் தேதிக்கு மேல் மேலும் வெயில் அதிகரித்து கடும் வெயிலாக இருக்கும். மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல் மார்ச் 20ஆம் தேதியெல்லாம் மிக கடுமையாக இருக்கும். 17, 18, 19, 20 எல்லாம் அப்புறம் ஏப்ரல் மே கேட்க வேண்டும். மார்ச் 21ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டு வர இருக்கிறது. பிறகு அது அப்படியே தமிழ்நாட்டுக்கு பிரவேசிக்கும். பிறகு அப்படியே ஆந்திர பிரதேசம் பிரவேசித்து ஜூன் மாதம் 21ஆம் தேதி
வட இந்தியாவுக்கு பயணிக்கும். இதன் வழித்தடத்தில் வரக்கூடிய நாட்கள் அமைய இருக்கிற காரணத்தினால வெயில் அதிகரிக்கும். கடற்காற்று கிழக்கு காற்று நுழையும், மேற்கு காற்று அளவாக நுழையும். கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு வரக்கூடிய 15ஆம் தேதி வாக்கில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கேரள பகுதிகளிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலையும் முதல்ல அமையும். தென் மாவட்டம் முதல் வட மாவட்டம், அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள பகுதி மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும். ஆனால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை விட கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு கூடுதல். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஓரிரு நாள் இருக்கும், ஆனால் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு தினசரியே மழை வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்துல தினசரி பெய்து கொண்டே இருக்காதுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் மேட்டுப்பாளையம் பெய்யுதுன்னா அடுத்த நாள் மேட்டுப்பாளையம் பெய்யாது, அடுத்த நாள் வேறு இடம் அதே மாவட்டத்தில். ஒரு நாள் பாலக்காட்டு கணவாயினா அடுத்த நாள் பாலக்காட்டு கணவாயில் வேறு இடம். ஒரு நாள் பொள்ளாச்சின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுதி சுற்று வட்டார பகுதியில் வேறு இடங்களில் மழை பெய்யும், அப்படி தான் இருக்கும். அப்புறம் மீண்டும் வெப்பம் உயர்ந்த பிறகு அடுத்தடுத்த நாட்களில் மீண்டும் வரும். ஆக மழைப்பொழிவு வாரம் ஒரு மழையாவது இருக்கும் அளவிற்கு மழை வாய்ப்பு அமைய இருக்கிறது. ஆக புரிஞ்சுக்குங்க, வெயில் அதிகரிக்கப் போகிறது. மார்ச் 15 தேதிக்கு மேலே, மார்ச் 15லிருந்து கோடை மழை, வெப்பச்சலன இடிமழை, காற்று குவிதல் காரணமாக முதல்ல கேரள எல்லையோர கேரள பகுதிகளிலையும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள்லையும் பெய்ய இருக்கிறது. கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு போன்ற மாவட்டங்களில் முதல்ல கிடைக்கும். 15, 16, 17, 18 தேதிகளில் மீண்டும் அறிவிக்கிறேன், தினசரி ஒரே இடத்தில் மழை பெய்து கொண்டே இருக்காது. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். அந்த ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது நீங்கள் அருகில் பெய்வதை நீங்கள் காணலாம், மின்னல் இடிமின்னலை காணலாம், உணரலாம், கேள்விப்படலாம், அப்படி இருக்கும். உங்களுக்கும் பெய்யலாம், ஆனால் அடுத்தடுத்த நாட்களிலே பெய்யாத இடங்கள்லாம் பெய்யும். எங்கே மழை பொழியும் இன்றைக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் மதிய 2:30 உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மதிய 2:30 தெரிய வரும், 2 மணிக்கு தெரிய வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு மாலைக்குள் இரவு மழையை அறிவிக்கலாம். கண்டிப்பாக சனி ஞாயிறாக இருந்தால் 1:30 அறிக்கையில் அதை தெரியப்படுத்துகிறேன். அன்றைக்கு அன்றைக்கு வெப்பச்சலன இடிமழை எங்கே இருக்கும் என்று. பிற நாட்களில் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்குள் உங்களுக்கு இரவு மழைப்பொழிவை, மாலைக்கு பிறகு வரக்கூடிய மழைப்பொழிவை எங்கே என்று விரைவாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக 15ஆம் தேதிக்கு மேல் இடிமழை, அந்த மழை படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு வந்துடும். கொஞ்ச நாளில் மார்ச் இறுதிக்குள்ளார வடகடலோரத்திற்கு வந்துடும், சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு வந்துடும். ஆனால் தெனவும் வந்து பெய்யாதுங்க. உதாரணத்திற்கு இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை உருவானுச்சுன்னா அது கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து ஒரு 10 நிமிடம் 1/2 மணி நேரம் கொடுத்துட்டு போயிடும் அப்படியே. அதே போல் திருப்பதி பை சைடில், ஊத்துக்கோடை சைடில், அதே போல் திருத்தணி சைடில் உருவானதுன்னா அப்படியே வந்து சென்னை திருவள்ளூரில் வந்து ஒரு 10 நிமிடம் கொடுத்துட்டு போகும். அப்படிப்பட்ட மழை. ஆனால் தினசரி ஒரே இடத்தில் கொடுக்காது. ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மார்ச் 15க்கு மேலே வெயில் அதிகரிக்கும், ஆங்காங்கே இடிமழை பெய்யும். நமக்கும் வரலாம், வாரம் ஒரு மழை தரலாம், 10 நாட்களுக்கு ஒரு மழை தரலாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அருகருகே பெய்து கொண்டிருக்கும், அதை நாம் தினசரி காணலாம், இடிமின்னலை காணலாம், அருகருகே பெய்ததை நாம் கேள்விப்படலாம், அருகருகே பெய்வதை நாம் உணரலாம். நமக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய மார்ச் 15 தேதிக்கு மேல் 17, 18, 19 நல்ல மழை காத்திருக்கிறது. மார்ச் இறுதி வாரத்தில் கனமழை காத்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கடலோர மாவட்டங்களுக்கும் அந்த உள் மாவட்ட மழை, கிழக்கு காற்றோட வேகம் குறையும் பொழுது படிப்படியாக வேகம் குறையும், கிழக்கு காற்றோட வேகம் குறைந்து மேற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடும் பொழுது காற்றுக்கு விதல் மாறி அமையும். ஆக அனைத்து மாவட்டங்களுக்குமே படிப்படியாக மார்ச் இறுதி வார இறுதி நாட்களில் எல்லா மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன இடிமழை உண்டு. ஏப்ரல் மேல கூடுதல் வெப்பச்சலன மழை, கூடுதல் வெயில். இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் வெயில், சராசரிக்கு கூடுதல் மழை. எல்லா மாவட்டங்களுக்கும் சொல்கிறேன், எங்கள் மாவட்டத்து பேரை சொல்ல சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். முதல்ல கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மார்ச் 15, 16, 17 தேதிகளில் தொடங்கும். பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு 17, 18, 19, 20 தேதிகளில் தொடங்கும். அப்புறம் உள் மாவட்டங்களுக்கு 21, 22, 23 தேதிகளில் தொடங்கும். தென் உள் மாவட்டம், வட உள் மாவட்டம்லாம் மாத இறுதி நாட்களுக்குள் கடலோர மாவட்டங்களுக்கும் அந்த வெப்பச்சலன இடிமழை எட்டும்னா நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்லங்க. பகலில் வெயில் வாட்டும், மாலையில் எங்காவது இடத்துல இடிமழை உருவாகும். அந்த இடிமழை வந்து கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடலோரம் வந்து அவ்வப்பொழுது நள்ளிரவில் அதிகாலையில் ஏதேனும் ஒரு 10, 15 நிமிடம் 1/2 மணி நேரத்துக்குள்ளார பெஞ்சிட்டு போயிடும். அப்படிப்பட்ட மழை, அதுவும் தினசரி ஒரே இடத்தில் கிடையாதுன்னு மீண்டும் அறிவிக்கிறேன். அருகருகே உணரலாம், அருகருகே பெய்வதை கேள்விப்படலாம், அருகருகே மழைப்பொழிவு இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.